சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். ஒட்டவா தமிழ் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நாடுகடந்த தமிழீழ அரசாங்கமும் ஒன்றிணைந்து இப்பொழுது தமிழ் அமைப்புகளோடு கைகோர்த்து மேற்கொள்ளப்பட இருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு குறித்த விவரங்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது தமிழ் இனப்படுகொலை நாளாக நடைபெற இருக்கின்றது. இதனை முன்னிட்டு நாடுகடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பணிமனையில் இருந்து அதனுடைய உத்தியோகத்தர் சி சிவசூதி அவர்களை நாங்கள் ஒட்டவா நகரத்தில் இருந்து சந்திக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வு பற்றிய பல விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். பார்லிமெண்ட் ஹில்லில் இந்த நிகழ்வு ஒட்டவாவில் நடைபெற இருக்கின்றது. இது குறித்த விவரங்களை இப்பொழுது நாங்கள் சிவசூதி அவர்களிடமிருந்து கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் சிவசூதி அவர்களே. வணக்கம். ஆமாம், இந்த நிகழ்வு பற்றி குறிப்பிடுங்கள். குறிப்பாக ஒரு முக்கியமான காலப்பகுதியில் ஒட்டவாவில் இந்த நிகழ்வு நடைபெற்றாலும் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த இனப்படுகொலையை நினைவில் நிறுத்தி பல்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒட்டவா தமிழ் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வுக்கு வலு சேர்க்கும் வகையில் நாடுகடந்த தமிழ் அரசாங்கமும் கைகோர்த்திருக்கின்றது. இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த வானொலியில் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை அளித்திருக்கின்ற சிஎம்ஆர் வானொலிக்கும் இந்த நேர்காணலை கண்டு கொண்டிருக்கின்ற ராம் பிரசாந்த் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வானது பல வருடங்களாக நடந்து பெற்று கொண்டிருக்கிறது. 2009 இருந்து அனைத்து தமிழினமும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நிகழ்வாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இம்முறையும் நாங்கள் ஒட்டவா தமிழர்கள் பலர் ஒன்று கூடி இந்த நிகழ்வை எடுக்க வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒட்டவா தமிழர் ஒன்றியம் ஓடிஏ என்று சொல்லுவார்கள், எல்லோருக்கும் ஓடிஏ என்றால்தான் இங்கே இருக்கிறவர்களுக்கு விளங்கும், அவர்கள் இந்த பார்லிமெண்ட்டில் பாராளுமன்றம் முன்றல்ல இதை செய்ய வேண்டும், நாங்கள் எங்களுடைய வழியினை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெருமுடிவெடுத்து கொண்டு அவர்கள் அந்த இடத்தை தங்களுக்கு ஆக்கி கொண்டார்கள். பார்லிமெண்டோட கதைத்து அப்பொழுதுதான் எங்களையும் அணுகினார்கள், நீங்களும் இதிலே சேர்ந்து கொள்ளலாம் தானே என்று. நாங்களும் அதாவது நாடுகடந்த தமிழ் அரசாங்கமும் அதற்கு முழு ஒத்துழைப்பு நல்குவதாக அறிவித்து கொண்டது. அதன் வழியில் இங்கே இருக்கின்ற இன்னும் பல அமைப்புகள், நான் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் ஒட்டவா முதுதமிழர் ஒன்றிய முதுதமிழர் சங்கம் மற்றும் இரண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, கால்டன் பல்கலைக்கழகம், ஒட்டவா பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்களுடைய அமைப்புகள், இங்கே இருக்கின்ற இன்னொரு அமைப்பான அதாவது இது வந்து உண்மையிலே நாங்கள் மக்கள் நினைவு கூறுவதென்பது மதம் கடந்து அரசு கடந்து அரசியல் கடந்து சமயம் கடந்து எல்லோராலும் நாங்கள் எடுக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய நிகழ்வு என்பதனை உறுதி செய்யும் முகமாக எங்களுடைய இங்கே இருக்கின்ற ஒரு கனடா சிவசித்தாந்த பேரவை மற்றும் கோவில் நிர்வாகங்கள் என பல ஒன்று சேர்ந்து தான் இங்கே இந்த நிகழ்வை சிறப்பாக அதாவது எங்களுடைய வழியினை நாங்கள் எங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதை வெளி உலகுக்கும் செல்ல வேண்டும் என்ற பெரிய அவாவிலே இதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அந்த முறையில்தான் நாங்கள் இந்த நாடுகடந்த தமிழ் அரசும் இதிலே முனைப்புடன் இறங்கி இருக்கிறது. அன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி நிரல் பற்றி குறிப்பிடுவீர்களா? எத்தனை மணிக்கு மக்கள் ஒன்று கூட வேண்டும், எங்கே ஒன்று கூட வேண்டும், அதே நேரத்தில் அங்கே மக்கள் எவ்வாறான பதாதைகள் போன்றவற்றை கொண்டு வரலாமா, அது பற்றிய விவரங்களை குறிப்பிடுங்கள். எவ்வாறான நிகழ்ச்சி நிரல் அன்றைய தினம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது? உண்மையிலே அங்கே பாராளுமன்றம் ஒன்றால் 4:30 எங்களுக்கு தந்து விடுவார்கள். நாங்கள் எல்லோரும் அங்கே 4:30
அங்கே வந்து சேர்ந்துடலாம். அங்கே கஞ்சி என்பது ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது, எங்களுடைய முள்ளிவாய்க்கால் கஞ்சி. அதை நாங்கள் அதாவது நாடுகடந்த தமிழர் அரசாங்கம் அதை வழங்குவதாக சொல்லி இருக்கிறது. அதற்கான அந்த பாத்திரம் கப் அதெல்லாம் வருகிறது டொரண்டோவில் இருந்து. அது அதில் எடுத்து பொறிக்கப்பட்டிருக்கும் May 18 கஞ்சி என்று. அதை ஒரு சிம்போலிக்காக, அதாவது ஒரு ஒரு அடையாள சின்னமாக அங்கே கொடுப்போம். அதை நாங்கள் அதாவது நாடுகடந்த தமிழ் அரசு தான் எடுத்திருக்கிறது. மற்றும் அங்கே இடப்படுகின்ற பேச்சுக்களோ, குறிப்பாக பேச்சுக்கள் மட்டும்தான், அதை ஒழுங்கு செய்திருப்பவர்கள் அந்த அதாவது ஒட்டவா தமிழர் ஒன்றியம், அவர்களுக்கு தான் அந்த முழு விவரமும் தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அதே நேரம் அவர்கள் அது முடிந்து 6:30 அநேகமாக முடிந்துவிடும் அங்கே. அது முடியும் பொழுது இங்கே ஒட்டவாத்தாவில் இருக்கிற அந்த முதுதமிழர் மையத்தில் சென்றரில் அவர்களுடைய இடத்திலையும் அங்கே அவர்கள் ஆரம்பிப்பார்கள். ஆரம்பித்து அங்கேயும் கஞ்சி கொடுப்பார்கள். அது முடியும் பொழுது அநேகமாக நான் நினைக்கிறேன் கோவிலில் ஒட்டவா சிவன் கோவிலில் 8 பூசை துவங்கும். அது முடிய அவர்கள் அங்கே இந்த நிகழ்வை நினைவு கூறுவார்கள். தேவார திருவாசகங்களோட கஞ்சியையும் கொடுத்து அங்கே அந்த நிகழ்வை தாங்கள் செய்வார்கள். இப்படியான நிகழ்வுகள் தான் அந்த ஒரு நேராக நடந்து கொண்டிருக்கும். முதல் 4:30 பார்லிமெண்ட் பள்ளி பாராளுமன்ற முன்றல் எங்களுக்கு திறக்கப்பட்டுவிடும். அதன் பின் 6:30 இங்கே இந்த முதுதமிழர் சங்கத்திலே கஞ்சி கொடுக்கப்படும். அது முடியும் பொழுது அங்கே கோவில் 8 பூசை என்று சொன்னால், 8 பூசைக்கு பின்னால் பூசை முடிய சிறப்பு நிகழ்வாக இவர் அவர்கள் அந்த நிகழ்வை மாற்ற இருக்கிறார்கள் என்றால், நாங்கள் எங்களுடைய முழு நோக்கமும் என்னென்றால், கூடிய இங்கே இருக்கிறவர்களுடைய முழு நோக்கம், நான் சொல்வது இது நாடுகடந்த தமிழர் அரசின் நோக்கமாக இராது, ஆனால் இது இங்கே இருக்கிறவர்களுடைய பெருநோக்கம் என்னென்று சொன்னால், ஒரு ஒரு இனத்தின் அடையாளம் என்பது முழுமையாக பிரதிபலிக்கின்ற 2 நிகழ்வு இடங்கள், ஒன்று அரசியல் மற்றது ஆன்மீகம், அதாவது மெய்யியல். அந்த மெய்யியல் என்ற தளத்தில் போயிருக்கிற உண்மையிலே இந்த கோவில்கள் வழிபாட்டு தலங்கள் தான் அதை பெருசாக எடுத்து செல்லலாம் என்று அதை விட்டு மக்கள் போகிற இன்னும் இதுவரை காலத்தில் எந்த இடத்துலையும் நாங்களுமே எவ்வளவு அழிவுகள் நடந்தாலும் அந்த மெய்யலை விட்டு போகையில் இங்கேயும் வந்த பிறகு கோவில்களை கட்டுறோம், வழிபாடு செய்கிறோம். அந்த நிகழ்வில் போகும் பொழுது நாங்களும் அந்த அதிலையும் எங்களுடைய வலுவான சிந்தனையை செலுத்த வேணும் என்ற ஒரு நோக்கில தான் இம்முறை நாங்கள் முக்கியமாக இறங்கி இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறவர்கள் கோவிலிலும் கட்டாயம் இந்த கஞ்சி கொடுக்கப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் கடந்த வருடங்களிலும் இங்கே இருக்கிற அந்த சிவன் கோவிலில் வழிபாடுகள் நடந்தாலும் இம்முறை அந்த கஞ்சி கொடுப்பதோடு இன்னும் கூடுதலாக வடிவாக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஒரு உறுதிப்பாட்டில் மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கூறினீர்கள் 4:30 அளவில் பாராளுமன்ற முன்றலில் ஒன்று கூடமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது என்று. கனேடிய அரசியல்வாதிகளினுடைய பிரசனம் எப்படி இருக்கும், அதற்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றனவா? குறிப்பாக இந்த நாளில் தமிழர்கள் தரப்பினால் வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள் கனேடிய அரசியல்வாதிகளிடம் கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? அது நிச்சயமாக அவர்கள் அந்த ஒட்டவா தமிழர் ஒன்றியம் நிச்சயமாக அதை செய்வதாகத்தான் கூறியிருக்கிறார்கள். அநேகமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமூகம் அளிப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் நான் எங்களுடைய அதாவது இந்த நாடுகடந்த தமிழ் அரசாங்கத்தின் வழியாக சொல்லுவேனும் சொல்லப்படு சொல்லக்கூடியது என்னென்றால், இதுக்காகவே
டொராண்டோவில 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓலேடி ஆஃப் லோர்ட்ஸ் சர்ச்சில், அதாவது 520 ஷேபோன் ஸ்ட்ரீட், அதில் அவர்கள் அந்த கஞ்சி கொடுத்து அந்த நிகழ்வை பின்னேறம் செய்கிறார்கள். அதே போல 17ஆம் தேதி சென்ட் ஆண்டனிஸ் சர்ச், 10:37 ப்ளோர் ஸ்ட்ரீட் வெஸ்டில் இருக்குதாம், அங்கேயும் அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். இது போல நான் சொன்னது போல ஆலயங்கள், மெய்யியல் நிலையங்கள் தான் குறிப்பாக இன்னும் கூட செய்யக்கூடிய ஒரு வலுவான இடங்கள். அதை பார்க்கும் பொழுது கனடா கந்தசாமி கோவில் 14 to 18 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரையும் கஞ்சி கொடுத்து மக்களுக்கு அந்த நினைவை பகிர்ந்து கொள்கிறார்கள். இது ஒரு பெரிய உண்மையிலே இந்த வருடம் ஒரு புதுமை என்று சொல்வதற்கில்லை, ஒரு உண்மையான மன எழுச்சியை காட்டுகிறது. இது எல்லோரும் இதுக்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு ஆதரவு நல்க வேணுமன்றது என்னுடைய ஒரு பெரிய இது. ஆமாம் சிவசோதி அவர்களே, இன்னும் ஒரு தகவலாக மோன்ட்ரியலில் கூட பலர் இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள். மோன்ட்ரியலிலும் இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது, அது பற்றிய விவரங்களை கூற முடியுமா? எனக்கு அது தெரியல, ஆனால் அவர்கள் செய்கிறார்கள் என்பது உறுதி. நீங்கள் சொன்னது போல அவர்கள் அதை செய்கிறார்கள் என்பது உண்மையா உறுதியான ஒரு தகவல் தான். அங்கே இடம்பெற இருக்கிறது என்பது உண்மையாக உறுதியான தகவல். எங்களுடைய இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் டொராண்டோவில் 18ஆம் தேதி அது ஒரு வணக்க நிகழ்வாக செய்யிருக்கிறார்கள். அது எங்கே நடைபெறும் என்றால் 1173 பிரேம்லி ரோட்ல இருக்கிற குயின் பிளேஸ் பேங்க்யூட் ஹாலில், அதாவது 1173 பிரேம்லி ரோட் பேங்கிட் கோல்ல 6:30 to 8:30 வரை இடம்பெற இருக்கிறது. அங்கே கஞ்சி வழங்கப்பட்டு சிறு நிகழ்வுகள், பேச்சுக்கள், அதுகள் எல்லாம் செய்ய இருக்கிறார்கள். மக்களுக்கு இதை கட்டாயம் அறியப்படுத்துங்கோ. அது தொடர்புக்கு நீங்கள் அவர்களுடைய இலக்கம் தந்திருக்கிறார்கள், டொராண்டோ மக்களுக்குரிய இலக்கம் 6-4-7-8-6-4-8-4-8-3 மறுபடி சொல்கிறேன், அந்த தொலைபேசி இலக்கம் 6-4-7-8-6-4-8-4-8-3 இந்த தொலைபேசிக்கு அழைத்தால் எல்லோரும் அதிலே என்ன விடயங்களை பெற்றுக்கொள்ளியலுமோ அந்தந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒட்டவா தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கத்தையும் தாருங்கள். ஒட்டவாவில் இருப்பவர்கள் அல்லது ஒட்டாவுக்கு வந்து இந்த நிகழ்வில் பங்கெடுக்க இருப்பவர்கள் மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம், அந்த தொலைபேசி இலக்கத்தையும் தாருங்கள். அந்த தொலைபேசி என்றால் என்னுடைய தொலைபேசி தான், என் பேர் சிவசோதி, 6-1-3-613-219-5862. ஏனென்றால் இங்கே ஏரியா கோட் 613 ஓட்டவா. அப்போ நீங்கள் 613-219-5862 அதுக்கு தொடர்பு கொண்டிருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளலாம், நான் உங்களோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வேன். மேலும் விடயங்கள், இது உண்மையாக எங்களுடைய வலி. இந்த வலியின் இதை நாங்கள் வருடா வருடம் எங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளுகிறோம். அதை நீங்கள் ஒருவரும் தவறவிடக்கூடாது. எங்களுடைய ஒரு இன அழிப்பின் உச்சக்கட்டம் அது தொடர்ந்துதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அது நிற்கவில்லை, அது தொடர்ந்து நடந்தபடிதான் இருக்கிறது அந்த இன அழிப்பு என்பது. அந்த அதின்றி ஒரு உச்சக்கட்டமாக 140,000 பேர்களை காபு கொண்ட அந்த மாசம்,
அது ஒரு பெரும் வருத்தத்துக்குரிய நாள் என்பதனால் தான் நாங்கள் அதை பெரிதாக எடுத்திருக்கின்றோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுக்குள் வைத்து கொண்டிருந்தால் தான் நாங்கள் ஒரு அடுத்த நிலைக்கு செல்லலாம் என்பதுதான் உண்மை. அதற்கான ஒரு ஏற்பாடு தான். ஆகவே நன்றி சிவசோதி அவர்களே, இந்த நேரத்தில் கலந்து கொண்டு நடைபெற இருக்கின்ற நிகழ்வு குறித்த பல விவரங்களையும் எமது நேர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு சிஎம்ஆர் சார்பாக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே 18ஆம் தேதி ஒட்டுவாவில் நடைபெற இருக்கின்ற நிகழ்வு மாலை 4:30 ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. பார்லிமெண்ட் ஹில்லில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்பதை நேர்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிய தருகின்றோம். இதுவரை கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. நன்றி.